17 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். சிகாகோ விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் பல்வேறு தொழில்துறை அமைப்புகளையும் தொழில் தலைவர்களையும் சந்தித்து முதலீடுகளை அவர் ஈர்த்திருக்கக்கூடிய நிலையில் இதனால் பல ஆயிரம் வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கப்பெற இருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். சிகாகோ விமான நிலையத்திலிருந்து அவர் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்காவிற்கு அவர் சென்று பல்வேறு தொழில் நிறுவனங்களை சந்தித்து முதலீடுகளை ஈர்த்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னைக்கு திரும்புகிறார். 7516 கோடி ரூபாய் மதிப்புடைய முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் அரசுமுறை பயணமான அமெரிக்கா பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள முன்னணி நிறுவன உயர் அலுவலர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அமெரிக்க வாழ் தமிழர்கள் அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளித்தார்கள். அந்த செய்திகளையும் அவ்வப்போது நாம் பார்த்து வந்தோம். இந்த நிலையில் சிகாகோ விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.